अस्मद्गुरु परंपरायै नमः। போன 19வது ஸ்லோகத்தில் இந்த சமர்ப்பண பத்ததியில் ராமனுக்கு பதிலாக அரசாள பாதுகை வந்தது. அப்படிப்பட்ட அந்த பாதுகை அடியேனுக்கு உபகரிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சின்றார் சுவாமி தேசிகன். தனக்கு எவ்வளவோ விருதுகள் இருந்தாலும் கூட ரங்கநாத பாதுகா சேவகன்கிறதான அந்த பேர் மட்டுமே தனக்கு நிலை நிற்க வேணும் அப்படிங்கிறதையும் ஆசைப்பட்டாருங்கிறத பார்த்தோம். அதற்கு மேலே இன்றைய 20வது ஸ்லோகம், பரதஸ்யேவ மமாபி பிரசமித விஸ்வ அபவாத ஜுர்ஜாதா சேஷேவ சிரசி நித்யம் விஹரது ரகுவீர பாதுகே பவதீன்னு அதி அற்புதமாக சாதிக்கிறார். அதாவது, ஹே பாதுகே பாதுகையே, அதுலேயும் ரகுவீர பாதுகேன்னர் ஸ்ரீராமனுடைய பாதுகையே, பவதி நீயானவள், பரதஸ்யேவ பரதனுக்கு எப்படி உதவி செய்தாயோ அதே போல மமாபி அடியேனுக்கும், பிரசமித போக்கடிக்கப்பட்டிருக்கிறதான விஸ்வ இந்த உலகத்தினுடைய அபவாதங்களாகிற துர்ஜாதா, அடியேன் எத்தனையோ பாபம் பண்ணியிருக்கேன், அதனால தானே இந்த நீச்சமான பிறவி அடியேனுக்கு கிடச்சிருக்கு, அதனால் மம இப்படிப்பட்ட இந்த பாபத்துடன் கூடிய அடியேனுடைய சிரசி தலையிலே சேஷேவ அந்த ஷடாரி சாதிக்கிறதுக்கு முன்னால் பரிவட்டம் கட்டுறாளே அதைப்போல் நீயத்தம் சதாசர்வ காலமும் எப்பொழுதும் விஹரது ஹே பாதுகையே நீ என் தலையிலே விளையாட வேணும் அப்படி அதாவது இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். ஹே ரகுவீர பாதுகையே, பரதன் ரொம்ப கஷ்டமடைந்து உன்னை பெற்று தன் தலையிலே எழுந்துருளப் பண்ணி கொண்டபடியினாலே அவருக்கு இந்த உலக மக்களெல்லாம் சொன்னதான அபவாதம் நீங்கியது, மேலும் அது வராமல் இருந்தது. அதே மாதிரி ஹே பாதுகா தேவியே, நீயும் அடியேனுடைய தலையிலே எப்பொழுதும் பரிவட்டம் போலே இருந்து என்னுடையதான சகல அபவாதங்களையும் நீக்கி கொடுக்க வேணும். இப்போது பரதருக்கு அபவாதம் இல்லாமல் இருப்பதற்காக ஸ்ரீராமன் அவருடைய பாதுகையை பரதனுக்கு பிரசாதித்தருளினார். இதனுடைய உட்கருத்து என்னன்னா, நல்ல ஆச்சாரியால் நாம் பக்தி ஸ்ரத்தையோடு ஆசிரயிச்சோம்னா அப்படி ஆசிரயிக்கிறவனுக்கு அவனுடைய துர்குணம், மற்றவர்களாலே பேசப்படுகின்ற அபவாதம் முதலான சகல கெடுதல்களும் அந்த தீயினிலிட்ட பஞ்சை போலே பொசுங்கிவிடும் என்பதை காண்பிக்கிறார். இப்போ இந்த பாதுகா தேவி இருக்காளே, அவ பரதனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணாளோ, எப்படி உபகாரம் பண்ணாளோ, அதே மாதிரி அடியேனுக்கும் பண்ண வேணும் அப்படின்னு மனோரதிக்கிறார் இந்த 20வது ஸ்லோகத்தில்.
சரி பரதனுக்கு போலேன்னாலே பரதனுக்கு அப்படி என்ன ஒரு பெரிய இதை இந்த பாதுகா தேவி பண்ணினா அப்படின்னு கேட்டால், பரதனுக்கு அயோத்தியாவாசிகளெல்லாம் கூடி கூடி பேசுகின்றாளாம். என்ன பேசுகின்றான்னா, இந்த பரதன் எவ்வளவுட்டிருக்கான ஆள் பாரு, என்ன அவன் தங்க தாத்தாவாத்துக்கு கைகே தேசத்துக்கு நான் போகிறேன், அம்மா நீ ராமனை காட்டு கணிச்சுட்டு எனக்கு உனக்கு தான் ரெண்டு வரம் கொடுக்கணுமே தசரதன், அதனால் முதல் வரத்தினால நான் ஆட்டை அளவும் ரெண்டாவது வரத்தினாலே ராமன் காட்டுக்கு போகதாகவும் நீ தீர்மானம் பண்ணி அதை எனக்கு இது பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் அப்படின்னு மனசாலே கூட அறியாததானே அந்த அபவாதத்தை பரதன் மேலே ஏற்றி இந்த நாட்டு மக்களெல்லாம் ரொம்ப விசுண்டிருந்தாளாம். அப்படிப்பட்ட ஒரு கெட்ட பேர் அபவாதம் பரதனுக்கு ஏற்பட்டது. அவன் அதை கிஞ்சித்தும் மனசால் கூட நினைக்கலேங்கிறது ரொம்ப சத்தியம். இருந்தாலும் ஊர் வாயை மூட முடியுமா? அது அப்படி தானே அவ பேசுவா. ஏன்னா அந்த மக்களெல்லாம் ராமன் முடிசூட வேணும்னு அவ்வளவு ஆசையாக இருந்தால், அவ்வளவு பாரிப்பெல்லாம் பண்ணி எல்லாம் தங்கங்காத்தெல்லாம் அலங்கரித்து அந்த வாசலெல்லாம் பெரிய பெரிய கோலம் போட்டு எல்லாம் பண்ணி அந்த ராமன் ராஜாவாக அழப்போகிறான், இன்றைக்கி பட்டம் ஏற்க போகிறாங்கிறதுனால அப்படி இருந்தா, அப்படி இருந்த ஜனமக்களுடைய அந்த அயோத்தியாவாசிகளுடைய அந்த மனோபாவம் இருக்க, அவ்வளோ மகிழ்ச்சியான அந்த சந்தர்ப்பம் ஒரே நிமிஷத்தில் ரொம்ப துக்ககரமாக மாறித்து. அப்படி மாறும்போது எல்லாரும் பரதனை திட்டுறதுக்கோ வெய்யறதுக்கோ கட்டாயம் பண்ணுவாதானே, அதனால் அயோத்தியாவாசிகளும் தாங்கள் ராமன் மேலுள்ள பற்றினாலே பாசத்தினாலே அன்பினாலே ஒரு பாபமும் அறியாத அந்த பரதனுக்கு அப்படி ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி சொன்னாலாம். இப்போது தனக்கு பட்டம் கட்டணும்னு பரதன் என்றைக்காவது ஆசைப்பட்டானா? இல்லை. ஏதாவது அது மாதிரி திட்டம் தீட்டினானா? இல்லை. அவன் போய் தன்னுடைய தாயை இது நீ தசரத மகாராஜாட்ட கேளுன்னு சொன்னானா? இல்லை. இப்படி எதுவுமே உண்மை இல்லாத போதும் பரதன் மேலே எவ்வளவு ஒரு பெரிய அபவாதம், ஒரு தப்பான அபவாதம் வந்தது. அதனால் அப்படி ஏதும் அவன் சூழ்ச்சி அரசாள்றதுக்காக பண்ணலையே, இருந்தும் அவனுக்கு ஏன் அந்த அபவாதம் அப்படி வந்தது? அதனால் இந்த அபவாதம் எப்படா நீங்கித்துன்னா, அவன் ராம பாதுகைகளை தன் சிரசு மேலே ஏற்றிக்கிண்டு அயோத்திக்கு திரும்பினானே, அப்போது இந்த ஜனங்களுடைய ஏச்சும் பேச்சும் அடாடா தப்பாக சொல்லிட்டோமே, இவன் தனக்கு எப்பவுமே கிடைத்தற்கரியதான ராஜ்யபாரம் அது கிடைச்சும் வாண்டான்னு உதறிட்டு அந்த பாதுகா சேவகனாக இருக்கானே, இவன் எவ்வளவு உயர்ந்த குணமுடையவன்னு எந்த வாய் தூற்றித்தோ அதே ஜனங்களுடைய வாய் இப்போது அவனை பாராட்டி புகழ ஆரம்பிச்சு தான். அதனால் ஹே பாதுகா தேவியே, நீ அடியேன் சிரசிலும் அந்த பரதனிடம் சிரசிலே எப்படி இருந்தியோ அந்த மாதிரி இருந்துண்டு பன்னெடுங்காலம் அடியேனுடைய சிரசில் தங்கி எனக்கும் கூட இந்த லோகத்தில் உள்ள அபவாதம் கெட்ட பேர் ஒரு நிர்ஹேத்துகமான குற்றச்சாட்டு ஒரு காரணமே இல்லாததாக அடியன் மேலே அசூயப்பட்டுண்டு எல்லாரும் குற்றம் சாட்டுறாளே, அதெல்லாம் இல்லாதபடி அதை போக்கி அருள வேணும்னு நம் சுவாமி தேசிகனும் அந்த பாதுகா தேவியினிடத்திலே பிரார்த்திக்கிறார். அதை எதை போலன்னு கேட்டால், இப்போது பெருமாள் சன்னதியில் போய் பெருமாள் சேவிக்கிறோம், ரொம்ப முக்கியஸ்தர்கள் வந்தால் என்ன பண்ணுறா, அந்த சேஷ வஸ்திரத்தை அவன் தலையில் பரிவட்டமாக கட்டி அதுக்கு மேலே ஷட்டாரி சாதிச்சு அதுக்கப்புறம் பரிவட்டத்தை கட்டுறாளா? அந்த மாதிரி இப்போ பாதுகை ஒரு நிமிஷம்தான், ஆனால் பரிவட்டம் அதுக்கு முன்னாலேயே கட்டப்படுறது, பாதுகை சாதிச்சுன்றதுக்கு அப்புறம் கூட கொஞ்ச நாழி அந்த சேஷ பரிவட்டம் அந்த தலையில் இருக்கா? அந்த மாதிரி ஷடாதி சாதிப்பது ஒரு க்ஷணமாக இருந்தாலும் இந்த சேஷவஸ்திரமான பரிவட்டம் ஒருவனுடைய தலையிலே நீண்ட காலம்
நிலைபெறுவதாக இருக்கிறதை நாம் அனைவரும் காண்கிறோம். அதேபோல அடியேனுக்கும் நீ அடியேனுடைய தலையிலே ரொம்ப காலம் தங்கியருளி அடியேனுடைய அனைத்து வீண் அபவாதங்களும் நீங்கும்படியாக அருள் பாலிக்க வேணும்னு அந்த பாதுகையினிடத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார் நம் சுவாமி தேசிகன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும். இந்த பாதுகேங்கிறது யார்? சாக்ஷாத் ஆச்சாரியால் தான் பாதுகை. இப்போ சிஷ்யனை சொல்லும்போது இன்னும் ஆச்சாரனுடைய பாதுகை அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ சுவாமி தேசிகனை இது பண்ணும்போது அவர் சிஷ்யரான அவர் நயனாச்சாரியரை சுவாமி தேசிகனுடைய பாதுகைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி திருக்குறுகை பிரான் பிள்ளான பாஷ்யக்காருடைய பாதுகைன்னு சொல்கிறோமோ நோ, அந்த மாதிரி இந்த பாதுகைங்கிறது எப்போதும் சிஷ்யனை குறிக்கும். அப்போது அந்த சிஷ்யனுக்கு திருவடியாக ஆச்சாரியன் ஆவான். அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே தான் அந்த சிஷ்யனுக்கு எல்லாம் போயிருக்கு. அதைத்தான் இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். அதுக்கு மேலே ஒரு சத்சிஷ்யனானவன் நல்ல ஆச்சாரியனை பக்தி ஸ்ரத்தையோடு ஆசிரயிச்சான்னா அவனுக்கு அவன் மனசாலே நினைத்து கூட பார்க்காததான அபவாதங்களை அவன் மேலே ஏறிட்டு பிறர் சொல்லுகிறார்களே, அது கூட அப்படிப்பட்ட எல்லா கெடுதலும் அவனை விட்டு ஓடிப்போயிடும். ஏன்? அது அந்த பாதுகையினுடைய அனுகிரகத்தாலேன்னு சொல்லி இந்த சமர்ப்பண பத்தியை தலக்கற்றார் நம் சுவாமி தேசிகன். இதி ஸ்ரீ கவிதார்கிஹம் மத்ஸ்ய சர்வதந்திர சுதந்திரஸ்ய ஸ்ரீமத்வேங்கடநாதஸ்ய ஸ்ரீமத்வேதாந்தாச்சாரியஸ்ய கிருதிஷு ஸ்ரீரங்கநாத பாதுகா சஹஸ்ரே சமர்ப்பண பத்ததிஹி சதுர்த்தீ. கவிதார்கிஹ சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.